என் உயிரினு மேலான வீரசோழ படைகளுக்கு உங்கள் மதுராந்தக சோழ தேவரின் பணிவான வணக்கங்கள். ஒட்டுமொத்த பறையர் சமுதாயத்திற்கு எதிராக தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு தனிநபரின் பெயரால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் சட்டத்தின் பெயரால் சட்டத்தை தனக்கு சாதகமாக வளைத்து சட்டத்தின் பெயரால் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துள்ளது. அதாவது மேலவளவு படுகொலையை செய்த அந்த மிருகங்களுக்கு பொது மன்னிப்பு என்கின்ற பெயரில் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி எம்ஜிஆரை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக சித்தரிக்கக்கூடிய அளவில் முன்னிலைப்படுத்தி அந்த ஏழு பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முன்வந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதியை ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த மக்களும் இந்திய சட்டத்தின் மீது இந்திய சட்டங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கையை குடிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியமாகும். அந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு படுகொலை. அது ஒரு படுகொலைனாக்க ஒரு நபரை கொண்ட ஒரு விஷயம் இல்லை, ஏழு பேரை கொண்டானுங்க. ஏழு பேரை எப்படி கொண்டானுங்க அப்படின்னாக்க, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 மேலவளவு பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகேசன் என்பவர் அவரின் வெற்றியை பொறுத்து கொள்ளாத கள்ளர் சமுதாயத்தினர், அவரது வெற்றி என்றால் ஒட்டுமொத்த பறையர்களுடைய அரசியல் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத பறைய சமுதாயத்தினுடைய அரசியல் எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத கள்ளர் சமுதாயத்தினர் திரண்டு திட்டமிட்ட அளவில் மிக துல்லியமான ஒரு கணக்கீட்டின் வகையில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஏழு பேரை, முருகேசன் உட்பட ஏழு பேரை பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்தி வழிமறைத்து சாலை நிறுத்தி அந்த அதிலிருந்த ஆறு பேரை வெட்டி படுகொலை செய்து முருகேசன் என்பவரின் தலையை தனியாக அறுத்து எடுத்து சாலையில் போட்டு உருட்டி விளையாண்டு தனது ஒரு வக்கிரமான ஒரு காட்டுமிராண்டித்தன செயலை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் காட்டியது. இது ஒரு மானுட சமுதாயத்திற்கு எதிரான ஒரு செயல், ஒட்டுமொத்த மனித நேயத்திற்கும் சவால் விடும் ஒரு செயல். ஏதோ தெரியாம ஒரு விஷயங்கள் நடக்குது, தவறுதலாக நடக்குதுன்னாக்க அந்த இடத்துக்கு பொது மன்னிப்புன்ற விஷயத்தை நம்ம பேசலாம். இது சாதி ரீதியாக ஒரு திட்டமிட்ட அளவில் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு இந்திய சட்டத்தின் பிரகாரம் அது தண்டனை என்பது தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு மேல்முறையீட்டின் அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. அந்த ஆயுள் தண்டனையை இந்த அதிமுக அரசு வெறும் ஓட்டு அரசியலுக்காக, கள்ளர் சமுதாயத்தினருடைய வாக்குகளை பெறுவதற்காக உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் சட்டமன்ற எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கள்ளர் சமுதாயத்தினருடைய ஆதரவையும் ஓட்டுகளையும் பெறுவதற்காக
ஒட்டுமொத்த பரையர் சமுதாயத்திற்கு எதிராக ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. இந்த துணிச்சலை அளித்தது யார்? அதிகாரம் உங்களிடம் இருந்தால் எது வேணாலும் செய்யலான்னு இருக்கா? இருக்கக்கூடிய கற்பழிப்பு குற்றவாளிகள், கொலைகார குற்றவாளிகள் எல்லாரையும் நீங்கள் வந்து விடுவிச்சிட்டிங்கனாக்க அப்புறம் எதுக்கு தண்டனை, எதுக்கு சட்டம், எதுக்கு சிறை, எதுக்கு நீதிமன்றம், மக்கள் வரிப்பணத்தில் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? இது கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனைன்னு சொல்லி அறிவிக்குது. அதை வந்து நீங்கள் அரசு உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொது மன்னிப்புன்ற ஒரு பேரில் நீங்கள் செய்வது இது தவறான விஷயம் இல்லையா? எப்படி சமுதாயத்திற்கு, பரையர் சமுதாயத்திற்கு இந்திய சட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ நாங்கள் இந்த சட்டத்தை மதிக்கணுமா வேண்டாமான்னு அரசு வந்து எங்களுக்கு வந்து பாடம் கற்று தருதா? எதுக்கு நீங்கள் சட்டத்தெல்லாம் மதிச்சுட்டு இருக்கீங்க? அவன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி நீங்களும் கத்தி எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்துங்கன்ற மாதிரியான ஒரு படிப்பனையை எங்களுக்கு சொல்லித்தருது அரசாங்கம். இது தவறு. இது உள்ளபடியே வேதனை தரக்கூடிய ஒரு செயல். தமிழக அரசு உடனடியாக இந்த காரியத்தை உடனடியாக ரத்து செய்து விடுவிக்கக்கூடிய அந்த 13 பேரையும், அந்த படுகொலையாளர்கள் அவர்கள் மனிதர்களே இல்லை, அவர்கள் மனிதர்களே இல்லை, அவர்களுக்கு நீங்கள் நன்னடத்தைன்னு சொல்லி சொன்னதே முதல்ல தப்பு. இது ஒரு அருவறுப்பான செயல். இது வெறும் இது வந்து ஒரு வெறும் அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு போக்கை தமிழக அரசு கையாள்வதாக வீரசோழ பரலட்சங்கம் தனது கண்டனத்தை இதனூடாக பதிவு செய்கிறது. தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போக்கினை உடனடியாக கைவிட்டு நீதியை நிலைநாட்டி, நீதி என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது விதி என்பதை நிலைநாட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த காட்டுமிராண்டிகளை விடுதலை செய்யக்கூடிய அந்த போக்கு, அந்த போக்கினை உடனடியாக நீங்கள் கைவிட்டு நீதிமன்றத்தின் அறிவுரை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு வீரசோழ பரலட்சங்கம் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறோம். குறிப்பாக கற்பழிப்பு குற்றவாளிகள், படுகொலை செய்த குற்றவாளிகள் போன்ற குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு என்பது இருக்கவே கூடாது என்பது சட்டத்தின் விதி. அந்த விதியெல்லாம் மீறிட்டு நீங்கள் வந்து எம்ஜிஆர் என்ற ஒரு நபரை வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் ஐக்கானாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்படுவது உள்ளபடியே வேதனை தருகிறது. வருஷம் ஒவ்வொருத்தவனுக்கும் பிறந்தநாள் வரும், இறந்தநாள் வரும். அந்தந்த நேரங்களில் எல்லா குற்றவாளிகளையும் நீங்கள் விடுவிச்சிட்டிங்கனாக்க எதுக்கு நீதிமன்றம் வச்சுருக்கீங்க? எதுக்கு போலீஸ் துறை வச்சுருக்கீங்க? நீங்கள் எல்லாரையும் விடுவிச்சுருவீங்க, போலீஸ்காரன் வந்து அவன் தாலி அறுத்துக்கிட்டு அவனை வந்து பொதுமக்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து போலீஸ்காரங்க மீது வந்து பொதுமக்கள் மீது போலீஸ் போலீஸ்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈடுபடுவது தவறு. காவல்துறைக்கு நீங்கள் வந்து, அரசும் வந்து காவல்துறைக்கு அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் செய்யணும். இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவரையும் நீங்கள் விடுவிச்சிட்டிங்கனாக்க அப்புறம் எப்படி காவல்துறை வந்து நேர்மையாக செயல்படும், அவங்களால் எப்படி செயல்பட முடியும்? கொலை செய்வது ஒரு நோக்கத்திற்காக செய்யப்பட்ட கொலை, திட்டமிட்டு சாதிய வன்மத்திற்காக சாதி வெறிப்பிடித்து செய்யப்பட்ட கொலை. அந்த கொலை, அந்த படுகொலையை நீங்கள் வந்து நியாயப்படுத்துவது போலவும் அதை ஆதரிப்பது போலவும் நீங்கள் செயல்படுவது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அரசே இது மாதிரி செய்யலாமா? அரசு செஞ்சாக்க எங்கள் சமுதாயத்திற்கான பாதுகாப்பை யார் நாங்கள் எங்கே போயிட்டு நாங்கள் கேட்க முடியும்? நீதிமன்றம் தான் எங்களுக்கு இறுதிக்கட்ட ஒரு பாதுகாப்பாக நாங்கள் நினைக்கிறோம்.
அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் வந்து தூக்கி குப்பையில் போடுற மாதிரி நீங்கள் அவங்கள வந்து விடுதலை செஞ்சீங்கனாக்க நாங்கள் யார்கிட்ட போயிட்டு நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறது. அதனால் இது மிக மிக ஒரு கொடிய செயல். இந்த கொடிய செயலை அரசே செய்வது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த போக்கினை அரசு கைவிட்டு நியாயத்தையும் நீதியையும் தர்மத்தின் வழி நின்று நிலைநாட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் ஒரு நீதியின் மீது ஒரு நம்பிக்கையும் ஒரு அச்சமும் ஏற்படும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவுபட்ட அந்த கொலையை நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் அலட்சிய போக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள விடுவிச்சிட்டிங்கனாக்க என்ன 10 ஆண்டு தானே சிற, அதுக்குள்ளார நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எகத்தாள மனப்பான்மை ஒட்டுமொத்த சாதி வெறியர்களுக்கும் வராதா? அப்புறம் எப்படி சாதி கலவரம் வந்து ஒழியும்? அப்போ எதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம், எதுக்கு இந்திய அரசியல் சாசனம், இந்திய தண்டனை சட்டம்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? தூக்கி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டு நீங்கள் பாரம்பரியமான அந்த பழமையான மன்னராட்சி காலத்திலே நீங்கள் நடத்திட்டு போயிடலாமே. அப்போ நாங்கள் பார்த்துப்போம்ல, எங்கள் பாதுகாப்பை எப்படி நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு நாங்கள் பார்த்துப்போம்ல. சட்டம் நீதி நியாயம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நாங்களும் அமைதியாக இருக்கிறோம். எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறது, எங்களுடைய மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு பல்வேறு யுக்திகள் உண்டு, பல்வேறு வழிமுறைகள் உண்டு. அதை நாங்கள் செஞ்சுட்டு போயிடுறோம். நாங்கள் மட்டும் சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் போகணும், நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வெளியே விட்டுருவீங்க, இருக்கிற அயோக்கிய காட்டு முராண்டி பயிலெல்லாம் வெளியே தெரிய விட்டுருவீங்க. அப்போ எங்கள் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு தவறான போக்கை வந்து நீங்கள் செய்கிறீங்க. அரசு இயந்திரத்தை தவறான நிலையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறீங்க. இது மிக மிக ஒரு தவறான முன்னுதாரணத்தை செய்திடும். நீங்கள் குறிப்பாக இந்த மேலவலு படுகொலை குற்றவாளிகளுக்கு துணை போவது பறையர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வெறுப்பையும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்கள் விடுதலை செய்வது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த விடுதலை செய்தாக்க அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அது அப்படின்ற பக்குவம் எங்களுக்கு உண்டு. 1000 ஆண்டுகளாக வாழக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பை, வாழ்வியல் அந்த பாதுகாப்பு சூழலை எப்படி மேம்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொது விதின்னு ஒன்று இருக்குது. அனைத்து சமுதாயமும் மதிக்கக்கூடிய அளவில் இந்திய தண்டனை சட்டம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இந்திய சட்டத்தை நாங்களும் மதிக்கின்றோம். அங்கே எங்களை மதிக்கக்கூடிய எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த சட்டத்தின் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கச் செய்யும் விதமாக நீங்கள் செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரிய போக்காகும்.